இலங்கையில் புது ஆயுதங்களுடன் உலாவும் புதுப்படியால் சர்ச்சை. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 250 ரூபாவால் அதிகரித்தது பால்மாவின் விலை. கடல் சீற்றம், கனமழைக்கு வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. மீண்டும் கொரோனா வைரசின் புதிய மாறுபாடுகள். இலங்கையில் புது ஆயுதங்களுடன் உலாவும் புதுப்படையால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் மேரிகமில் இருந்து கட்பட்டியூடாக அனுராதபுரம் வரையில் நடத்தப்படவிருந்த மோட்டார் சைக்கிள் சவாரி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் கடுமையான எதிர்ப்பை அடுத்து சவாரியின் அடுத்த கட்டமான கட்பட்டியிலிருந்து அனுராதபுரம் வரைக்குமான சவாரி நிறுத்தப்பட்டது. அதற்கு காவல்துறை தலைமையகத்திலிருந்து விளக்கத்துடன் ஊடாக அறிக்கையும் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த சவாரியின் பயணித்தோர் காவல்துறை விடுத்திருந்த நிபந்தனைகளை மீறியிருந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்த தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை முடிவு செய்துள்ளது. இலங்கையில் கடுதாசி மற்றும் அச்சடிக்கும் பொருட்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது டொலர் தட்டுப்பாடு காரணமாக அச்சிடுவதற்கு தேவையான காகிதங்களை இறக்குமதி செய்ய நிறுவனங்கள் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக நீர்க்கட்டணத்தை உயர்த்தவில்லை என்பதால் தற்போது அந்த முடிவு குறித்து பரிசீலிக்கவும் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை முடிவு செய்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பால்மா 400 கிராம் பேக்கெட் ஒன்றின் விலை 250 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இறக்குமதி செய்த பால்மா 400 கிராம் பேக்கெட் ஒன்றின் புதிய விலை 790 ரூபாவாக அதிகரித்துள்ளது. நாளை வரை தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியின் மத்திய பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் கடற்தொழில் சமூகங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கிழக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மார்ச் 19 காலை 8:30 மணிக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தெற்கு அந்தமான் கடலில் மையம் கொண்டு வடக்கு நோக்கி நகர்ந்து வலுவடையும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மார்ச் 20 காற்றழுத்த தாழ்வு நிலையால் சூறாவளி உண்டாகி 21 அது புயலாக மாறும். ஆகையால் நாட்டில் ஆங்காங்கே கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் தங்கத்தின் விலை நேற்று புதிய உச்சத்தை அடைந்தது. இதன்படி 1 பவுன் தங்கத்தின் விலை 160,000 ரூபாவாக அதிகரித்தது. இலங்கை ரூபாவிற்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரிப்பும் தங்கம் மீதான விலையில் தாக்கம் செலுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 146,700 ரூபாவாக அதிகரித்துள்ளது. தங்கத்தின் விலை இந்த வார ஆரம்பத்திலிருந்து 137,500 ரூபாவாக காணப்பட்டது. 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 160,000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. புதிய கொரோனா வைரஸ் மாறுபாடு மீண்டும் உருவாகும் சாத்தியக்கூறுகள் இன்னும் நிலவி வருவதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனா எனும் நோய் நாட்டிலிருந்து முற்றாக ஒழிக்கப்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் ரஞ்சித் பனவந்துவன இதனை குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் நிறுவிய இலக்கில் 53% மாணவர்களுக்கு மாத்திரமே பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் புது ஆயுதங்களுடன் உலாவும் புதுப்படியால் சர்ச்சை. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. 250 ரூபாவால் அதிகரித்தது பால்மாவின் விலை. கடல் சீற்றம், கனமழைக்கு வாய்ப்பு, வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் உச்சத்தை தொட்ட தங்கத்தின் விலை. மீண்டும் கொரோனா வைரசின் புதிய மாறுபாடுகள்.